சொல்ல ஸ்ரீமத்தின் மகத்துவம் புரியாமல் அதை நான் கடைப்பிடிக்காமல் இந்த பிராமண வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் மாபெரும் பலவீனம்னு சொல்ற. விகாரங்கள்ல மிகப்பெரிய விகாரம் பலம் வாய்ந்த விகாரம் எதுன்னு சொல்லுவார். அது மாதிரி இன்றைக்கு பாபா ஸ்ரீமத்தை பின்பற்றாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பலவீனம்னு சொல்லி சொல்றேன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மேன்மையானவராக விரும்பினால் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பலவீனம். எவ்வாறான குழந்தைகளின் தொண்டை வறண்டு விடுகிறது, ஏன் அவர்களின் புத்தியிலிருந்து ஞானம் இல்லாமல் போய்விடுகிறது. முன்னேறி கொண்டு போகும் போது தூய்மை இல்லாதவர்களாகி படிப்பதை நிறுத்தி தந்தையை விட்டு விலகி போகின்றவர்களின் புத்தியிலிருந்து ஞானம் இல்லாமல் போய்விடும். ஞானம் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னா, பிறகு அந்த சத்திய ஞானம் உள்ளுக்குள்ள இருந்து எனக்குள்ள உரத்து பேசாது. அதாவது இந்த உணர்வுகள், இந்த சிந்தனைகள், இந்த போக்குகளை தட்டி கேட்காமல் விட்டுரும் எனக்குள்ள இருக்கிற ஞானம். நான் தூய்மை இல்லாத விஷயங்களை எனக்கு தேவைன்னு நினைச்சு, அல்லது எனக்கு அதுல ஒரு விருப்பம் வந்து, அல்லது அது இல்லாம இந்த உலகத்துல வாழ இயலாது, சமாளிக்க இயலாது, கஷ்டம் என்று நினைச்சு தூய்மையற்ற விஷயங்களுக்குள்ள ஒரு பிராமணனாகி தூய்மையான வாழ்க்கையை ஒரு கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருந்துட்டு பிறகு அந்த தூய்மையை கடைப்பிடிக்கிறதுல ஏற்படுற சிக்கல்கள் காரணமா அதை விட்டு தூய்மையை நான் கைவிடுறேன், அல்லது ஒரு சில சதவீதம் நான் அதை கைவிடுறேன். ரெண்டா, அதுக்கு பிறகு எனக்குள்ள இருக்கிற ஞானம் அங்கு வேலை செய்யாமல் போயிடும். என்ன, இன்னாலேயே ஒரு முழு அதிகாரத்தோட எனக்குள்ள ஞான கருத்துக்களை உரத்து சொல்ல இல்லாமல் இருக்கும், எனக்கே எனக்கு சொல்ல இல்லாமலே இருக்கும். இப்ப அதுதான் ஞானம் இல்லாமல் போயிடும் சொல்றது. உள்ளுக்குள்ள இருக்கும், ஆனா அந்த ஞானத்துக்கு பவர் இல்லாமல் போயிடும். முன்னேறி கொண்டு போகும்போது பிகே ஆகி தூய்மையாகி உன்னத பாதையில ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிற அந்த பயணத்துல முன்னேறி கொண்டு போகிக்குள்ள இடவழியில ஒரு சில சிக்கல்கள். அப்ப அதான் நாங்க நீட்டுக்கு வந்த ஒரு சூழ்நிலை ஒன்று பார்த்தனாங்க. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரைக்குள்ள தூய்மை சார்ந்து நான் என்ன முடிவு எடுக்க போறேன். கடைசி வரைக்கும் தூய்மையற்ற ஒரு செயல்பாட்டுக்குள்ள நான் எந்த ஒரு கட்டத்திலையும் போகக்கூடாது. அதுதான் நான் இந்த பிராமண வாழ்க்கைய வாழறேன் என்றதுக்கு ஒரு அர்த்தம். சரிதானே? இப்ப முன்னேறி கொண்டு போகும்போது தூய்மை இல்லாதவராகி படிப்பதை நிறுத்தி தந்தையை விட்டு போகின்றவர்களின் புத்தியிலிருந்து ஞானம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் விகாரம் இல்லாதவர்கள் ஆகும் வரை உங்கள் புத்தியில் அழிவில்லாத ஞானம் இருக்க முடியாது. விகாரம் இல்லாதவர் ஆகினாத்தான் இருக்கும். அப்படி ஆகும் வரைக்கும் அது இருந்து செயல்படாது. உங்கள் புத்தியின் பூட்டும் திறக்கப்பட முடியாது. கேட்கிற ஞானம் உள்ளுக்குள்ள போய் எனக்குள்ள வேலை செய்யணும்னு சொன்னா எனக்கு தூய்மையில ஒரு பிரியம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். தூய்மை இல்லாதவர்கள் ஆகுகின்றவர்களினுடைய உணவு குடிபானம் கூட பின்னர் தூய்மை இல்லாமல் போய்விடும். அவர்கள் அசுர குணங்கள் உள்ள மக்களோடு சேர்ந்து அவர்களின் தொண்டையும் வறண்டுவிடும். அவர்கள் எவருக்கும் ஞானத்தை பின்னர் பேச முடியாமல் இருக்கும். தன்னுடைய வாழ்விலேயே கடைபிடிக்க முடியாமல் போனவர் எப்படி மற்றவருக்கு சொல்லேனும், சொன்னாலும் அது ஒரு அர்த்தமுள்ள விஷயமா மற்றவருக்கு தெரியாது. பாடல், உங்களை கண்டு கொண்டதும் நான் முழு உலகத்தையும் கண்டுவிட்டேன். வானம் பூமி எல்லாம் எனக்கே சொந்தம். ஓம் சாந்தி. இந்த பாடலை பாடுகின்றது யார்? மூன்று உலக ராஜ்ய உரிமையையும் தந்தையிடமிருந்து பெற்றுக் கொண்டவர்கள் தான் பாடுகிறார்கள். உங்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டதை என்னிடமிருந்து யாரும் அபகரிக்க முடியாது. யாராலும் என்னை இங்கிருந்து அசைக்கவும் முடியாது. அதாவது எனக்கு மரணம் வரவும் முடியாது. எனது ராஜ்யத்தை யாராலும் அபகரிக்க முடியாது. அந்த அதிபதியிடமிருந்து நீங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு ஆஸ்தி தந்தது யாரு? ஒரு சாதாரணமான ஒரு அதிகாரியா, ஒரு அரசாங்கமா? இல்ல, கடவுள்கிட்ட இருந்து பெற்ற ஆஸ்தி. இதை யாரு மெக்காரணம் உடன் தட்டி பறிக்கலாமா? கடவுள் ஆஸ்தியை எனக்கு தர முதலும் தகுதி தராதரம் பார்த்துத்தான் நீ தருவ. எனக்கு இது கிடைக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்துத்தான் தருவ. அந்த தகுதியில நான் வளர்ந்து கொண்டு வரையக்குள்ள இடையில இந்த தகுதியை நான் இழந்தனண்டா அந்த ஆஸ்தி உரிமையும் ரத்து செய்யப்படும். அப்படித்தான் இது கடவுளால தரப்படுற கொடுப்பன வேண்டதுனால அது யாரும் தட்டி பறிக்க இயலாது. தந்தை அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அந்த அதிபதியிடமிருந்து என்னத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள்? அவர்களுக்கு எதுவும் தெரியாது. வெளி உலக ஆக்களுக்கு நாங்கள் ஏன் இப்படி இங்க ஓடி ஓடி வாராம் என்னத்துக்கா வண்டி இந்த வாழ்க்கையை வாழும் இவ்வளவு தீவிரமா இருக்கிறோம் என்றது வெளியில இருக்கிற ஆக்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால அவருக்கு விளங்கப்படுத்தி தெரியப்படுத்தலாம் என்ற முயற்சி வந்து ஒரு வீண் முயற்சி. அதிலும் பார்க்க நாங்க எங்கட பாதையில உறுதியா இருக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி தான் பிரயோசனமான முயற்சி. அந்த அதிபதியிடமிருந்து நீங்கள் என்னத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள்? அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதிபதியை எப்படி நாங்கள் நினைவில் வைத்திருக்க முடியும்? அவருடைய பெயர் என்ன, உருவம் என்ன? அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அதிபதிதான் உலக அதிபதி, அவர்தான் படைப்பவர், நாங்கள் அவருடைய படைப்புகள். பாபா வாரிசுகளை, அதாவது குழந்தைகளை உருவாக்கி பின்னர் அவர்களை தன்னுடைய அதிபதிகள் ஆக்குகிறார். பின்னர் குழந்தைகள் தந்தைக்கு அதிபதிகள் ஆகுகிறார்கள். குழந்தைகள் சொல்லுகிறார்கள், நானே என்னுடைய லௌகீக தந்தையின் சொத்தெல்லாத்துக்கும் அதிபதி. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அப்பாண்ட சொத்து பற்றி சொல்லுவின. நான் என்னுடைய குழந்தைகளின் சொத்துக்கு அதிபதி என்று ஒரு தந்தை ஒருபோதும் சொல்ல மாட்டார். இந்த விஷயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை விவேகமான குழந்தைகளால் மட்டும்தான் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு லௌகீக அம்மா அப்பாவை தெய்வத்துக்கு சமன் என்று இந்த உலகத்துல எங்களுக்கு உயர்த்தி தான் வாழ பழக்கி இருக்குது. இப்ப பாபா வந்து லௌகீக அம்மா அப்பா அவையோட எனக்கு இருக்கிற உறவு எப்படியானது, ஆன்மீக அம்மா அப்பாவை இருக்கிற இறைவனோடு எனக்கு இருக்கிற உறவு எப்படியானது, இந்த பாகுபாடு எனக்கு காட்டித்தாரு. அப்ப இந்த மனசு தெளிவா இருக்கும், நான் எந்த ஒரு செயற்பாட்டிலையும் இறங்கிக்கல. இல்லாட்டிக்கு நான் விழுமியங்களை இழந்து செயல்படுற மாதிரி எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்ததுன்னு சொன்னா தெய்வீகத்தன்மைய வந்து உரிமையோட அதிகாரத்தோட என்னால நடைமுறைப்படுத்த இல்லாம இருக்கும். ஏன்னா எனக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்குல்லோ, ஒரு குழப்பம் இருக்குல்லோ. அதனாலதான் பாபா சொல்ற, இந்த விஷயங்களை நீங்க தெளிவா விளங்கி கொள்ளணும், விவேகமான பிள்ளைகள புத்தியில தான் இது விளங்கும்னு சொல்ற. நாங்க யாரையும் அவமானப்படுத்தல, அவதூறு செய்யல, ஆனா நாங்க உண்மையின் வழி உறுதியா வாழ்றோம், அவ்வளவுதான். நீங்கள் ஆத்ம உணர்வு உள்ளவராகும் போதுதான் உங்கள் புத்தியில் இந்த ரத்தினங்கள் இருக்க முடியும். நீங்கள் ஆத்ம உணர்வுள்ளவராகி தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை பெற வேண்டும். ஆத்ம உணர்வுள்ளவராகினாத்தான் ஞான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அது வரைக்கும் ஆயுதங்கள் இவ்வளவுதான் இருந்தாலும் பயன்படுத்த இயலாது. ஏன்னா அங்க சரீர உணர்வு கலந்திருக்கும். சரீர உணர்வு கலந்திருந்தா சத்திய ஞானத்துக்கு சக்தி இருக்காது, உள்ளுக்குள்ள இருந்தாலும் அது வேலை செய்யாது. அதான் அர்ஜுனனுக்கு அவ்வளவு திறமை, அவ்வளவு ஆயுதங்கள், கிருஷ்ணரே பக்கத்துல இருந்தும் கூடி அவருக்குள்ள சரீர உணர்வு இருக்கும் வரைக்கும் அவரால் அவருக்கு இருந்த வாய்ப்புகள் ஒன்றையும் பயன்படுத்த முடியல. இப்ப கிருஷ்ணர் செய்த முதல் வேலை அவருக்குள்ள இருக்கிற சரீர உணர்வை இல்லாமல் ஆக்கினது தான். அதுக்கு பிறகுதான் அவர்கிட்ட திறமையோ ஆயுதங்களோ அவர்கிட்ட புத்திமதியோ எதுவுமே வேலை செய்யும். அதனாலதான் பாபா அவங்களுக்கு திருப்பி 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 சொல்லி கொண்டு வாருது, ஆத்ம உணர்வுல இருங்கோ, இல்லாட்டி கடவுள் கூடி எனக்கு உதவி செய்ய இயலாது, கடவுளோட உதவி கூடி என்னால பயன்படுத்த இயலாம இருக்கும். தந்தையை நினையுங்கள். ஒரு பௌதீக தந்தை குழந்தைகளை உருவாக்கும் போது குழந்தைகள் பின்னர் அவருக்கு அதிபதி ஆக்குவார்கள். குழந்தைகளும் சொல்லுவார்கள், இவர்தான் எங்கள் தந்தை. தந்தையும் கூறுவார், இவர்கள் தான் என்னுடைய குழந்தைகள். எப்படியாயினும் குழந்தைகளிடம் எதுவுமே இல்லை. குழந்தைகளோட சொத்துக்கு தந்தை ஒரு நாளும் நான் தான் அதிபதி இந்த சொத்துக்கு சொல்றே இல்லை. தந்தையின் சொத்துக்கு தான் குழந்தைகள் சொல்லுவினா நான் தான் அதிபதி. அவர்கள் தங்கள் தந்தையின் சொத்தை பெறுவார்கள். தன்னுடைய குழந்தையின் சொத்து தனக்கு சொந்தம் என்று ஒரு லௌகீக தந்தை ஒருபோதும் கூற மாட்டார். தன்னுடைய குழந்தைகள் தன் சொத்தின் அதிபதிகள் என்பதை அவர் புரிந்து கொள்ளுவார். இந்த விஷயங்களை நன்றாக கிரகித்துக் கொள்ள வேண்டும்.
பலவீனங்கள் இருப்பதால் உங்களால் அவற்றை கிரகிக்க முடியாமல் இருக்கிறது. என்னிடம் பல பலவீனங்கள் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னட்ட என்னென்ன பலவீனம் இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ளோம். ஸ்ரீமத்தை பின்பற்றாமல் இருப்பதுதான் முதலாவது பலவீனம். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நீங்கள் மேன்மையானவர்கள் ஆக்குவீர்கள். ராஜயோகம் உங்களுக்கு ஸ்ரீமத் கற்பிக்கிறது. ஸ்ரீ என்றால் அசரீரியானது என்று அர்த்தம், அதாவது இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஸ்ரீமத் என்றால் அசரீரியான கடவுளின் வாசகங்கள். இதனால்தான் நாங்கள் கேட்கிறோம், ஞான கடலும் தூய்மை ஆக்குபவருமான பரமாத்மாவாகிய பரமதந்தையுடன் உங்கள் உறவு என்ன? இது பெரிய பலகைகளில் எழுதப்பட வேண்டும். பரமாத்மா சொர்க்கத்தை படைக்கிறார். கடவுளுடன் ஒரு உறவு வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக சொர்க்க அதிபதி ஆகுவார்கள். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு வணக்கம் கூறுகிறார். அதிபதி குழந்தைகளுக்கு வணக்கம். பின்னர் குழந்தைகள் சொல்லுகிறார்கள், அதிபதிக்கு வணக்கம். நான் பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் அதிபதி, ஏண்டா பரந்தாமத்துக்கு தான் நான் அதிபதி, அதுதான் எந்த இடம் என்று பாபா சொல்ற. நான் இங்க ஆளவார இல்லை. சத்தியயுகம் ஆகினோனா ஓய்வுக்கு போயிடுவார். கலியுக கடைசியில தான் வந்து பாபா சேவை செய்வார். நீங்கள் பிரம்மாண்டம் உலகம் இரண்டுக்கும் அதிபதிகளாக இருக்கிறீர்கள். இதனால் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ரெண்டு முறை வணக்கம் கூறுகிறார். இது பாபான அன்பு என்றதை நான் புரிஞ்சு கொள்ளணும். நான் பாபாவோட பெரிய ஆளாக இல்லுமா? இல்லத்தனி. அந்த ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை அதிகளவு சுயநலம் இல்லாத சேவை உங்களுக்கு செய்கிறார். ஒரு பௌதீக தந்தை சுயநலம் இல்லாதவர் அல்ல. நான் வளர்த்து விட்டனான், நீ எனக்கு என்ன செய்ய போற திருப்பி என்று கேட்ப. அல்லது நான் வளர்த்து விட்டனான், நீ என்ன செய்யற எனக்கு திருப்பி பார். இப்ப தனக்கும் ஒரு நலத்தை அவர் தேடுதார். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மனிதர் தானே, இதனால அவரை நாங்க உப்புல சொல்ல இல்லாது. அவர் ஒரு சாதாரண ஆத்மா. அவரும் ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு மகனா இருந்து வந்தவர் தானே. அதால ஒரு மனிதனுக்குரிய சாதாரண உணர்வுகள் இருக்கும். அவரை குறை சொல்ல இயலாது. நாங்க தான் அம்மா அப்பான்னா தெய்வம் என்று நினைச்சு போட்டோம். தெய்வம் இல்லத்தானே, மனிதர் தானே. அவர்களுக்குள்ள சாதாரண உணர்வுகள் இருக்கும், அதை நான் விளங்கி கொள்ளணும். ஆனா அதுக்கு நான் இமோஷனல்லாம் போகவும் தேவையில்லை. அவையிட்டு நான் நிறைய நியாயம் கதைச்சு சண்டை பிடிக்கவும் தேவையில்லை. புரிந்துணர்வோட நடந்து கொண்டா சரி. அப்ப அவ சொல்ற பௌதிக தந்தை சுயநலம் இல்லாதவர் அல்ல. அப்ப அவர்கிட்ட நான் அப்படி ஒன்று எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்த்து போட்டு வந்து போன மாதிரி இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல இப்ப எனக்கு நம்பிக்கைக்குரிய ஆக்கலாம், டேர் இருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நான் சிந்திக்கவே இல்லாது. தான் ஓய்வு பெற்ற பின்னர் தன் குழந்தைகள் தனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார். லௌகீக தந்தையோரால் கட்டாயம் அப்படி எதிர்பார்ப்பார். நான் இன்னால் ஏழுமான வரைக்கும் உழைச்சு உங்களை வளர்த்து உங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் தந்துட்டேன், இனி ஏழா காலத்துல நீங்க என்ன பார்க்கத்தானே வேணும் என்று லௌகீக தந்தை கட்டாயம் எதிர்பார்ப்பார். அதுவே நியதியாக இருந்தது. பார்க்கணும் அம்மா அப்பாவே. குழந்தைகள் தங்கள் பெற்றோருக்கு சேவை செய்வார்கள். எப்படியாயினும் இந்நாட்களில் அவர்கள் பணம் அனைத்தையும் செலவு செய்கிறார்கள். நீங்கள் இந்த ராஜ்யத்தை தந்தையிடம் இருந்து பெறுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மி நாராயணனை குறிப்பிட்டு எழுதுங்கள். உங்களுக்கு இவர்களை தெரியுமா? பாப்பா சொல்ற மக்கள் எண்ணங்களை தூண்டுற மாதிரியான கேள்விகளை எழுதி போடுங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் கோயில்ல எல்லாம் எழுதி போடலாம். உங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண தெரியுமா? இவை யார் என்று தெரியுமா? எழுதி போடட்டா. அவர்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுத்தது யார்? நிச்சயமாக சொர்க்கத்தை ஸ்தாபித்த ஒரே ஒருவர் தான் அதை கொடுத்தவர். உலகம் பழைய உலகமாகும் போது அவர் புதிய உலகத்தை ஸ்தாபிக்கிறார். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் லக்ஷ்மியும் நாராயணனும் தமது ஆஸ்தியை கோருகிறார்கள். இலகு ஞானத்தையும் இலகு ராஜயோகத்தையும் உங்களுக்கு ஸ்ரீமத் கற்பிக்கிறது. யாருக்கு இது விளங்கப்படுத்தப்படுகிறதோ அவர்கள் அரசர்கள் ஆகுகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் தான் இதில் முதலாவது இலக்கம். தன் பெற்றோர்களை விட உயர்ந்த அந்தஸ்தை பெறும் வகையிலே அவர் என்ன செயல் செய்தார்? ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணரை பெற்ற சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் எங்கிருந்தார்கள்? கிருஷ்ணரை குழந்தையா பெற்ற அந்த அம்மா அப்பா எங்கே இருந்தவே? நீங்கள் விகாரம் இல்லாதவர்கள் ஆகும் வரை உங்கள் புத்தியில் இந்த ஞானம் இருக்க முடியாது. விகாரம் இல்லாதவர் ஆகினாத்தான்
இந்த புத்தியில ஞானம் இருக்க முடியும். நீங்கள் தூய்மையாக இருக்கும் போதுதான் உங்கள் புத்தியின் பூட்டுக்கள் திறக்கப்படும். அதாவது உங்களுக்கு அந்த உணர்வு வரும், விளங்கும், அதன்படி வாழுவோம், அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். தூய்மையா இருந்ததால் நீங்கள் தூய்மை இல்லாதவர்கள் ஆகுவதால் உங்கள் புத்தியில் இருந்து இல்லாமல் எல்லாமே இல்லாமல் போய்விடும். பல குழந்தைகள் தந்தையை விட்டு போயும் விடுகிறார்கள். அவர்கள் படிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். அவர்களால் ஒருபோதும் யாருக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் தூய்மை இல்லாதவர்களாகி தூய்மையான உணவையும் உட்கொள்கிறார்கள். எத்தனை நாங்க நீட்டு கதைச்சினாங்க, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பாபா குழந்தை ஆகினா பிறகு பிராமணர் ஐயர், பிராமணர்னா ஐயர் என்று வச்சு கொள்வோம், ஐயராக்களுக்கு எந்தோ பெரிய வருத்தம் வந்தாலும் டாக்டர் மச்ச மாமிசம் கொடுக்கணும் என்று சொன்னா அந்த ஐயர் சாப்பிடுவாரா? உண்மையான ஒரு நல்ல பிராமண ஐயரா இருந்தா அவர் சாக போற கட்டத்துல டாக்டர் வந்து மச்சம் கொடுக்கணும் என்று சொல்லவும் மாட்டார். டாக்டர் ஐயர் சாப்பிட மாட்டாரே, அப்ப இவருக்கு என்ன பதிலீடு கொடுக்கலாம் என்றுதான் டாக்டர் யோசிப்பார். ஆனா சாதாரண ஒரு ஆளுக்கு அவற்றை உயிரை காப்பாத்தணும், அப்ப டாக்டர்கள் பொறுத்தளவில் மச்ச மாமிசம் எல்லாம் ஆரோக்கியமான சாதாரண உணவுகள். இப்ப சாதாரண மனிதன் அதை சாப்பிடலாம் நினைச்சு சஜஸ்ட் பண்ணுவார், இதை கொடுக்கணும் நீங்க. ஒரு ஐயர் வந்து சீரியஸான ஒரு கண்டிஷன்ல இருந்தா கடைசி வரைக்கும் டாக்டர் வாய் திறந்து சொல்ல மாட்டார், நீங்க இந்த சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அது சொல்லவே இல்லாதுன்னு. இப்ப மாற்று வழியைத்தான் யோசிப்பேன். அப்படித்தான் எங்களுக்கு, நான் அந்த பிராமணத்தி, அந்த பிராமணன் என்ற உணர்வு எங்களுக்குள்ள உறுதியா இருக்கணும். நாங்க சாதாரண ஆட்கள், ஒரு ஆந்திர மாவத்து வந்தா நாங்க என்னத்தையும் சாப்பிடலாம், சாப்பிடத்தானே வரும், சாப்பிட்டா தானே உயிர் வாழலாம், உயிர் வாழ்ந்தா தானே சேவை செய்யலாம், இப்படி தலகுலா சூத்திரர்கள் மாதிரி போகக்கூடாது. அப்படி ஒரு தூய்மையற்ற சரீரம் எங்களுக்கு தேவையும் இல்லை. அப்படி ஒரு தூய்மையற்ற சரீரத்துக்குள்ள இருந்து நாங்கள் ஒரு புண்ணிய செயலை செய்ய போறதும் இல்லை. பாபான ஸ்ரீமத்தை மீறி போட்டு நான் என்ன சேவை செய்ய போறேன்? இப்ப நாளைக்கு நான் மற்றவர்களுக்கு தூய்மையா சாப்பிடுங்க, தூய்மையா வாழுங்கோண்டு என்னென்று சொல்லலாம். உங்களுக்கு உயிராபத்து வந்தா நீங்க தூய்மையை தூக்கி எறியலாம் நான் மற்றவைக்கு சொல்லுவேன். அப்படித்தானே சொல்லணும், ஏன்னா நான் தான் செய்கிறேன். அதால நான் தூய்மையை வலியுறுத்தி மற்றவைகளுக்கு சொல்லணும், இந்த உலகத்தை தூய்மையாக்குற பணியில நான் தீவிரமா ஈடுபடணும் என்று சொன்னா எந்த ஒரு கட்டத்திலையும் தூய்மை என்ற தர்மத்தை நான் கைவிடக் கூடாது, நான் முறிக்க கூடாது. அப்படி முறிச்சா நான் பேசுறது ஞானம் இல்லை. அது பிறகு எந்த சொந்த கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், நம்பிக்கைகள், எண்ணங்கள், உணர்வுகள், அதுதான் அது ஞானம் இல்லை. அது தனிவில நானும் செய்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் பாபா சொல்ற, உள்ளுக்குள்ள தூய்மை ஆணித்தரமா உறுதியா எங்களுக்குள்ள இல்லாட்டி ஞானம் எங்களுக்குள்ள போகாது, புத்தியின் பூட்டு திறக்கப்படாது. அப்படி எனக்குள்ள திறக்கப்படாட்டிக்கு என்னாலும் மெட்ட வேண்டிய புத்தியின் பூட்டையும் திறக்கே இல்லாது. சரிதானே அது? அப்ப அவர்கள் தூய்மை இல்லாதவர்களாகி, யாரு முன்னேறி கொண்டு வந்த பிராமணர்கள் இடையில சில நேரங்களில் தூய்மை இல்லாதவர்களாகி தூய்மை இல்லாத உணவை உட்கொண்டு விடுகிறார்கள். வருத்தம் வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துட்டா தூய்மை இல்லாத உணவையும் சாப்பிட்டுறீன. அவர்கள் போய் அசுர குணங்களுடைய மக்களோடு சேர்ந்து விடுகிறார்கள். குறவைக்கு சரியான குற்ற உணர்ச்சியா இருக்கும். திரும்பி அவைக்கு பாபாவோட வந்து பிராமண குழந்தைகளோடு சேர்ந்து இருக்க கஷ்டமா இருக்கும். பாபாவுக்கு முன்னால வந்து நிக்க கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் வரமில்லோ, ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது, பாபா ஏன் என்னை இப்படி கைவிட்டவர், இப்படி எல்லாம் வசனம் பேசுவீங்க. இதெல்லாம் பாபா கைவிடல, எனக்கு வந்த பரீட்சை, இந்த பரீட்சையில நான் எப்படி சித்தி அடைய போறேன்னு பாபாவும் டென்ஷனா தான் பார்த்து கொண்டிருப்பேன். இது என்ன செய்ய போகுதோ, என்ன முடிவெடுக்க போகுதோ. கடைசி வரைக்கும் பாபாவுக்கு பிள்ளை அந்த சத்திய விரதத்தை முறிக்கிறது கொஞ்சமும் இஷ்டம் இல்லை. வேற என்னதான் நடந்தாலும் அவர் பேசாம பார்த்து கொண்டிருப்பார், நிறைய சக்தியை கொடுப்பார். ஆனா சத்தியத்தை உடைக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. இப்ப நாங்க அப்படி உடைச்சா என்ன நடக்கும், போய் அசுர குணங்களுடைய மக்களோடு திரும்பி சேர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு யார் ஆதரவு? வேல்தானி, வேற யார்? அவர்களின் தொண்டை வறண்டு விட ஆரம்பிக்கும். ஆனா ஞானம் பேச இல்லாது அதுக்கு பிறகு வைக்கி, அதான் தொண்டை வறண்டு போயிடும், ஞானம் கதைக்க இல்லாது. சமய நூல்களிலே இந்த கதை எழுதப்பட்டு இருக்கிறது. பிருந்தாவனத்திலே நடனமாடுதல் என்பது இருந்தது. அவர்கள் அதை வேறு எவருக்கும் கூறுவது தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அதை யாருக்காவது கூறினால் அவர்களின் தொண்டை வறண்டுவிடும். இது பக்தியிலே ஒரு விஷயம், அது இந்த ஞானத்தை தான் குறிக்கிறது.
நீங்கள் தந்தியை விட்டு விலகி அவரை அவதூறு செய்தால் உங்கள் தொண்டை வறண்டுவிடும். ரெண்டா, இப்ப நான் வந்து கடைசி வரைக்கும் தூய்மையா இருக்க இல்லாமல் தூய்மையில்லாத உணவை ரொம்ப இக்கட்டான நிலையில சாப்பிட்டு, ஒரே எனக்கு பாபாட்ட போறது, பிராமணர்களோட இருக்கிறது, சேவை செய்யறது ஒரே உருட்டுல இருக்குது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் நின்றுட்டேன். இப்ப வெளியில யாரும் கேட்டா என்ன சொல்லுவேன்? அங்க போனா ஒரு உயிர் போற கட்டத்திலேயும் கூட நாங்க இப்படித்தான் இருப்போம் மட்டும் சில கட்டாயங்கள் இருக்குது. அதால அது சுற்றியான கஷ்டம் அப்படி இருக்கிறது. நான் பின்ன போறேல அவை அப்படித்தான் சொல்லுவீங்க. ரெண்டு, இந்த புனிதத்தின் உச்சத்தன்மைய நான் ரொம்ப ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி ஆக்களுக்கு எடுத்து சொல்லுவேன். அதான் அவதூறு செய்யறது. பாபா விட்டு போனா எங்களை நியாயப்படுத்தி தானே நாங்க கதைப்போம். அவரை அவதூறு செய்வோம், அதால தொண்டை வறண்டு விடும். பிறகு ஞானத்தை உண்மையை எங்களால கதைக்க இல்லாம இருக்கும். சத்குருவை அவதூறு செய்பவர்கள் அந்தஸ்தை கூற முடியாது. தந்தை கூறுகிறார், உலகம் பழையதாகவும் தூய்மை இல்லாமலும் ஆகும் போதுதான் நான் வருகிறேன். மனிதர்கள் தமோ பிரதானாக வேண்டும். தவறான வழிகளை பெறுவதால் அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே தவறான செயல்களாகத்தான் இருக்கும். அவர்களிடம் ஸ்ரீமத் இல்லை. அடுத்தவர் பேச்சை கேட்டு வாழ்ந்து கொண்டு போனா அதான் தவறான வழிகாட்டல்களை பின்பற்றினா அவர்களின் செயற்பாடுகளும் தவறானதான் இருக்கும். தவறான வழிகாட்டல்கள் அவர்களை தூய்மை இல்லாதவர்களாகவும் சீரழிந்தவர்களாகவும் ஆகும். உள்ள சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து கொண்டு முதலத்தையும் தூக்கி எறி, முதலத்தையும் விடு, உண்ட நன்மைக்குத்தான் சொல்றோம், நாங்க சொல்ற சொல்லு பேச்சு கேட்டு நீ வாய், இவ்வளவு நாளும் எப்படி இருந்த நீ, எங்களோட பிள்ளையாத்தானே இருந்த நீ, இதெல்லாம் சொல்லுவின. இந்த பிரம்மகுமாரசனி எப்ப கண்டனி, எங்களை எப்ப கண்டனி, இப்படி எல்லாம் நிறைய சென்டிமெண்டா உணர்வு பூர்வமான வசனங்களை பேசினா அது இந்த மனசாட்சி உருத்துற மாதிரி இருக்கும். நான் இந்த உறவுகளுக்கு, என்னோட உளநாளும் சேர்ந்து வாழ்ந்தவைகளுக்கு, எனக்காக பாடுபட்டவைகளுக்கு எல்லாம் துரோகம் செய்யறன் மாதிரி இருக்கும். ஆனா அது உண்மை இல்லை. இப்ப எனக்கு வந்து ஆதரவு தாரதம், எனக்கு வழிகாட்டுல கொடுக்கறது மாதிரி கடவுள் இல்லையோ, அந்த கடவுள ஆதாரத்தில் தானே அவையிலும் வாழி. ஆனா அவைகளுக்கு கடவுளை யார், எப்படியானவர், என்னெல்லாம் செய்வர் ஒன்றும் தெரியாது இல்லையோ. அதால நான் யாருக்கும் துரோகம் செய்யல. இது அர்ஜுனன் போர்க்களத்துல நிக்கல இருந்த அந்த கட்டம். இது வந்து சங்கம யுகத்தின ஞாபகார்த்தம். சங்கம யுகத்துல இருந்த ஒரு நல்ல தெளிவான ஒரு ஆத்மா எழுதினதுதான் அந்த மகாபாரதம், அந்த பகவத்கீதை எல்லாமே. அது எங்கட கதை. இதுல ஞானத்தின் தெளிவுதான் எங்களுக்கு வேணும் எங்களை வல்லவர்கள் ஆக்குறதுக்கு. தவறான வழிகாட்டல்கள் அவர்களை தூய்மை இல்லாதவர்களாகவும் சீரழிந்தவர்களாகவும் ஆக்குகிறது. முன்னர் சீரழிவு என்ற வார்த்தை இருக்கவில்லை. தூய்மையாகுவதற்காக சன்னியாசிகள் விகாரங்களை துறக்கிறார்கள். ஆகவே முதலில் இதை பற்றி கேளுங்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தையுடனான உங்கள் உறவு முறை என்ன? எல்லோரும் கடவுளை நினைக்கிறார்கள். கடவுள் சொல்லுகிறார், நான் பக்தர்கள் எல்லோரையுமே நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு நான் முக்தியையும் சத்கதியையும் கொடுக்க வேண்டும். கடவுள் வந்து பக்தர்களின் பக்தியின் பலனை பக்தர்களுக்கு கொடுக்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதனாலேயே கடவுள் பக்தர்களை நேசிக்கிறார். பாபா விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் சீரழிந்து விட்டீர்கள், நான் இப்போது உங்களுக்கு சச்சுக்கதி தர வந்திருக்கிறேன். பக்தியின் பின்னர் நிச்சயமாக கடவுள் வர வேண்டும். நான் உங்களுக்கு முதலில் பக்தியின் பலனை தர வேண்டும். அந்த மக்கள் தொடக்கத்திலிருந்து தன்னுடைய பக்தர்களாக இருக்கலை. அவர்கள் ஏனைய பலரையும் வணங்குகிறார்கள். நீங்கள் தான் என்னுடைய அன்பான குழந்தைகள். இந்து சமயத்திலேயும் கூட, அல்லது வேறு வேறு எல்லா சமயங்களும் பக்தி மார்க்கம்தான், எல்லாத்திலேயும் கூட சத்திய யுகத்திலிருந்து அல்லது போன சங்கம யுகத்திலிருந்து குழந்தைகளா இருந்தவர்கள் தான் பிறகு பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்துள்ள திருப்பியும் வருவேன். அப்ப பாபா சொல்ற எல்லா பக்தர்களையும் எனக்கு அன்பு இருக்கு, ஆனா ஆரம்பத்திலேருந்து என்னோட பிள்ளைகளா இருந்தது அன்பான குழந்தைகளாகிய நீங்கள் தான் என்று சொல்ற எல்லாரும் இல்ல. நீங்கள் தான் அதிபதிகளாக இருந்தீர்கள். யாரு? இப்ப பாபாவோட இருந்து முரளி கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த குழந்தைகள். பின் ராவணன் ஆகிய மாயை உங்களை வென்றதுடன் பக்தி தொடங்கியது. இதுவும் நாடகத்தில் இருக்கிறது. நாம் எல்லோருக்கும், நான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறேன், நீங்கள் இப்பொழுது என்னுடைய வழிகளை பின்பற்றுகிறீர்கள் இல்லையா?
உங்களுக்கு வழிகளை தருவதற்காக நான் நிச்சயமாக வர வேண்டும். வேறு எவ்வாறு நான் சத்கதிக்கான பாதையை உங்களுக்கு காட்ட முடியும்? நான் முதலாம் இலக்க பக்தருடைய சரீரத்திலேயே வருகின்றேன். இவரே நந்திகன் விருது பிரம்மா பாபா. சிவாலயங்களில் அவர்கள் எப்போதும் சிவனின் உருவத்துக்கு முன்னால் நந்தியை வைப்பார்கள். இதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். பரமாத்மாவாகிய பரமதந்தை ஒரு எருதின் உடலிலே வரமாட்டார் இல்லையா? நான் எப்படி ஒரு எருதின் மூலமாக உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்க முடியும்? ஒன்றில் மாடு மனுஷன் மாதிரி கதைக்கோணும், அல்லது எங்களுக்கு மாட்டுன்ற பாஷை விளங்கணும். மாட்டுக்குள்ள இருந்தோன்னு மனுஷன் மாதிரி கதைக்கே இல்லாது பாபா. அதனால நான் என்னென்ன ஒரு மாட்டுக்குள்ள வந்து எருதுக்குள்ள வந்து உங்களுக்கு ராஜயோகம் படிப்பிக்கலும்? பிராக்டிக்கல் இல்லை. ஞான கடலானவர் ஒரு எருதுக்குள் வருவாரா? நீங்கள் இப்பொழுது ஞானம் நிறைந்தவர்கள் ஆகிறீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி சூரிய வம்சத்து அரசர் அரசியான லக்ஷ்மி நாராயணன் ஆகுகிறீர்கள். அந்த ராஜ்யத்தை எங்களிடமிருந்து யாருமே பறிக்க முடியாது. அது புயல்களால் தாக்கப்படவும் முடியாது. நாங்கள் அமரத்துவ உலகத்தின் அதிபதிகள் ஆகுகிறோம். இது மரண பூமி ஆகும். அமரத்துவ பிரபுவாகிய பாபா எங்களை மரணத்தை வெற்றி கொள்ள செய்கிறார். அவருடைய பாகம் வேறானது. நீங்கள் எல்லோரும் பார்வதிகள். நான் அமரத்துவ பிரபு. நான் எப்போதுமே இறப்பு பிறப்பு சக்கரத்துக்குள் வருவதில்லை. நான் உங்களை அமரத்துவ உலகமான சொர்க்கத்துக்கு அதிபதிகள் ஆக்குகிறேன். பாரத மக்கள் வைகுண்டத்தை சொர்க்கத்தை அதிகளவு நேசிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார். இதை சொல்லுவதால் தங்கள் வாயை அவர்கள் இனிமையாக்குகிறார்கள். சொல்லேக்கே சொல்ல சொல்ல இன்னும் ஒண்ணு பாட்டு இருக்கையா இனிக்குதையா? அப்படியே பாபா வந்து இப்ப எங்களை சொர்க்கவாசி ஆக்குற அதிபதி ஆக்குற சொல்ல சொல்ல வாய் இனிக்கிறது. எவ்வாறாயினும் வைகுந்தம் உண்மையில் சொர்க்கத்தில் தான் இருக்கிறது. சத்திய யுகம் இருக்கும் போது மக்கள் சத்திய யுகத்தில் மறுபிறவி எடுக்கிறார்கள். பின்னர் அவர்கள் திரேதா யுகத்துக்குள் போகும்போது திரேதா யுகத்தினுள் மறுபிறவி எடுப்பார்கள். சத்திய யுகத்துல 8 மறுபிறவி எடுப்பாம், திரேதா யுகத்துல 12 மறுபிறவி எடுப்பாம். பின்னர் அவர்கள் துவாபர யுகத்துக்குள் செல்லும் போது துவாபர யுகத்தில் மறுபிறவி எடுப்பார்கள். அங்க 21 மறுபிறவி எடுப்போம். எனவே ஒரு நபர் கலியுகத்தில் மரணித்தால் அவர் சத்திய யுகத்தில் மறுபிறப்பெடுப்பார் என்பது அல்ல. அவர் கலியுகத்தில்தான் மறுபிறப்பு எடுப்பார். கலியுகத்துல 42 பிறப்பு எடுப்பார். பிறகு சங்கமயுக ஒரு பிறப்பு, எல்லாம் சேர்த்து 84 பிறப்பு. தொடர்ச்சியாக எப்படி நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதில் சொர்க்கத்தில் மறுபிறப்பு எடுப்பது தங்கி இருக்கிறது. தந்தை கூறுகிறார், நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகிறேன். நான் தன்னலம் இல்லாதவர். நான் உலக அதிபதி ஆகுவது இல்லை. நீங்கள் சொர்க்கத்துக்கு போனவுடன் நான் என்னுடைய ஓய்வு ஸ்திதியில் ஓய்வெடுக்கிறேன். நான் சக்கரத்துக்குள் வருவதில்லை. இந்த இறை பிறப்புக்கு பின்னர் நீங்கள் மறுபிறவி எடுத்து தேவர்களின் மடியில் இருப்பீர்கள். இந்த இறை பிறப்பு தான் கடைசி பிறப்பும் முதலாவது பிறப்பெண்டும் சொல்றது. நீங்கள் தூய்மை இல்லாத மக்களின் மடியில் பிறவிகள் எடுத்து இப்போது சீரழிந்து போய்விட்டீர்கள். சத்திய யுகத்தில் எல்லோரும் மேன்மையானவர்கள். இப்போது நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் மேன்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். அங்கே நஞ்சு கிடையாது. சன்னியாசிகள் இங்கிருந்தாலும் அவர்கள் நஞ்சினாலேயே பிறக்கிறார்கள் இல்லையா? சத்திய யுகத்தில் யாரும் விகாரத்தினால் பிறப்பெடுப்பதில்லை. அவர்களை முழுமையாக விகாரம் இல்லாதவர்கள் என்று அழைக்க முடியாது. எங்க இங்க கலியுகத்துல அங்கே மாயை இருக்காது. எவ்வாறாயினும் இந்த விஷயங்கள் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பாபா சொல்லுகிறார், குழந்தைகளே நீங்கள் இப்போது வீடு திரும்ப வேண்டும். பின்னர் நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் அங்கே ஆட்சி செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் தங்கள் பாகங்களை நடிக்க பரந்தாமத்தில் இருந்து வருகிறார்கள். எப்படியாயினும் தூய்மையாக்குபவர் வந்து உங்களுக்கு விடுதலை தரும் வரை ஒருவரும் வீடு திரும்ப முடியாது. இன்னார் நிர்வாணாவுக்கு போய்விட்டதாக கூறும் போது அவர்கள் தொடர்ந்து பொய் தான் சொல்லுகிறார்கள். நிர்வாணான்றது முக்தி தாமத்துக்கு. ஒருத்தர் போயிட்டார், மேல போயிட்டார், சிவபதம் அடைஞ்சிச்சார்,
என்று சொல்லிக்கல, அதை பொய் சொல்லினும் பாபா சொல்ற. தந்தை வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் மிக நன்றாக விளங்கப்படுத்துகிறார். முதலாவதாக கேளுங்கள், பரமாத்மாவாகிய பரம தந்தையோடு உங்களுக்கு என்ன உறவு? இந்த கேள்வியை எப்படி கேட்பதென்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் கல்லு புத்தி உள்ளவர்களிலிருந்து தெய்வீக புத்தி உள்ளவர்களாகவும், பின்னர் தெய்வீக புத்தி உள்ளவர்களிலிருந்து கல்லு புத்தி உள்ளவர்களாகவும் மாறுகிறீர்கள். இது ஒவ்வொரு சக்கரத்திலையும் நடக்கிற ஒரு தவிர்க்க முடியாத மாற்றம். இது உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எப்படியாயினும் தாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என்ற நம்பிக்கை அவர்களின் புத்தியில் இருக்கும் போது மட்டுமே இது நடக்கும். பாபா கூறுகிறார், இப்போது நான் உங்களை சந்தோஷ உலகத்துக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன், நீங்கள் என்னோடு வருவீர்களா? கேட்கிறார் பாபா. சில பேர் சொல்லுவீங்க, ஏதாவது விஷயம் சொன்னா பாப்பம் பாபான் அழைப்பு இருந்தா என்று சொல்லுவீங்க, அல்லது பாபா வழிவிட்டா பாப்பம் என்றுவீங்க. இங்க ஒண்ணும் பாபா யாரையும் மறைச்சு வைக்கவும் இல்லை, இதையும் செய்ய வேண்டாம்னு சில பேரை பிடிச்சு நிப்பாட்ட, அப்படி ஒண்ணுமே பாபா செய்யலை, அல்லது யாரையும் கூப்பிடல, இப்படி ஒன்றுமே இல்லை. தூய்மையா வாழ்றதுக்கு எல்லாருக்கும் எப்பவுமே கேட் திறந்திருக்கு. அத மாதிரி முழுமையா தங்களை பாபாவோட அர்ப்பணிச்ச நிலையில வாழ்றதுக்கு எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பாபா கேட்கிறார், நீங்க என்னோட வருவீங்களா? எல்லாத்தையும் தான் பாபா கேட்கிற. இப்ப யாருமே நீ சொல்லக்கூடாது பாபாவோட அழைப்பு இருந்தா பாப்பம். சில வழி சொல்லுவீங்க, மதுபன் போகலையா இந்த முறை என்ன பாப்பம் பாபா அழைச்சாருண்டா. இப்ப மற்றவைக்கு எல்லாம் இந்த பாபா இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறார், உங்களுக்கு மட்டும் அனுப்பலையா? அப்படி இல்லத்தானே, நான் இன்னும் அதுக்கான முயற்சியை தீவிரமா செய்கிறேன், அதுதான் பதில். நான் இன்னும் முடிவெடுக்கல, அல்லது எனக்கு விருப்பம் ஆனா அவ்வளவுக்கு தீவிரமா நான் இல்லை, இதுதான் பதில். அதுவே தவிர என்னுடைய எந்த முயற்சிக்கும் நடுவுல நான் பாபாவை கொண்டு வரக்கூடாது. நீங்கள் என்னோடு வருவீர்களா? பாபா கேட்கிறேன். அங்கே நீங்கள் நஞ்சை பெற மாட்டீர்கள். தூய்மைதான் முக்கியமான விடயம். இந்த உறவுகளுக்காக சொந்த பந்தங்களுக்காக நான் தூய்மை இல்லாம வாழ்ந்து கொண்டு பாபா இன்னும் வழிபடியல எனக்கு, பாபா இன்னும் அழைக்கல, இப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன் எந்த பலவீனத்துக்கு நான் பாபாவை சாட்ட வேணும்? பாபா திருப்பி திருப்பி சொல்ற, தூய்மைதான் முக்கியமான விஷயம். போன சக்கரத்தில் தூய்மையாக இருந்தவர்களால் தான் இப்போதும் தூய்மையாக இருக்க முடியும். பல புதல்விகள் எழுதுகிறார்கள், பாபா இந்த பந்தனம் எப்போது துண்டிக்கப்படும் என்றே எனக்கு தெரியாது. அந்த பந்தனத்தோட இருந்து போராடி 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 இதெல்லாம் எப்ப வெட்டி எறியப்பட போகுதோ தெரியல. பாபா எழுதுவினுமா, இதற்கான ஒரு வழியை எனக்கு காட்டுங்கள் பாபா, இதுக்குள்ள வெளியில வர்றதுக்கு சொல்லுவினுமா. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, பந்தனம் அதற்குரிய நேரத்தில் முடியும். பாபா என்ன செய்ய முடியும்? அதுக்குரிய நேரத்துல அது முடியும் சொன்னா அது வரைக்கும் நான் காத்து கொண்டிருக்கிறது இல்லை. அது தண்டவாட்டில போகும்னு பார்த்து கொண்டிருந்தா அது தெரியாது இப்ப போகும் என்று. பந்தனத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது நான் தான். இப்ப பாபா என்ன செய்யலும், இதுதான் பாபாட்டு பதில். பாபாட்டு போய் நான் ஏதாவது பிரச்சனைகள் சொல்லி கதைச்சா இதுதான் சொல்லுவேன், ஒரு பந்தனம் முடிந்தால் பின்னர் உங்களுக்கு குழந்தைகள் மீது பற்று இருக்கிறது. சரி, ஒரு பந்தனம் முடிஞ்சது, இந்த தொல்லை இல்லை இனிமே என்று ஒன்று முடிஞ்சா அப்புறம் அடுத்தது குழந்தைகள்ல பற்று இருக்கு. குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காகன்னு சொல்லி ஸ்ரீமத்தை பின்பற்றாமல் இருப்போம். அவைண்ட சந்தோஷம், அவைண்ட சுதந்திரம், அது இதுன்னு யோசிச்சு பாபான சொல்லுக்கு கட்டுப்படாம இருப்போம். இப்ப இதுகள் எல்லாம் பந்தனத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறது. இப்ப பாபா எனக்கு எப்ப விடிவு காலம் வரும் கேட்டா பாபா என்ன பதில் சொல்ற? இப்படி கேட்கிறவைகளுக்கு பாபா என்ன பதில் சொல்ற? அது உங்களுக்கு எப்ப காலம் வருதோ அப்ப முடியும், நான் என்ன செய்ய? இப்ப பாபான பதில் என்ன? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் உங்களோட பந்தனத்துக்கு, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அதை நீங்க தான் செய்யணும், தானே அதுக்கு பதில். காலம் வர முடியும்னு சொன்னா உனக்கு கண் விழிக்க அது முடியும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். நீ எப்ப கண் விழிக்க போறன்னு முடிவெடுக்கிறியோ அப்போ உனக்கு அது முடியும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். நாங்க உடனே என்னத்தை எடுத்துக்கொள்ளுவோம்? பந்தனத்துல என்ன கட்டி போட்டு வச்சுக்கிற ஆக்கள் எப்ப கைத்தாவுத்து விடியணுமோ அப்ப எனக்கு முடிவு காலம். அப்ப இந்த முயற்சியில என்ன கிடக்காங்க? ஒன்றும் இல்லையல்லோ.
எனக்கு என்னண்டு ஒரு அந்தஸ்து தாரது. பாபான பதிலும் எனக்கு விளங்கணும். அந்த விஷயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்கள் புத்தியை நீக்குவதற்கு பெரும் முயற்சி தேவை. எண்ணத்துல பற்று, பந்தனம், இந்த விடயங்கள்ல இருந்து புத்திய வெளியில கொண்டு வந்து முன்னேறுவதற்கு பெரும் முயற்சி தேவை. சிலருடைய பற்று மேலும் அதிகமாகவே இருக்கிறது. அவர்கள் முழுமையாக பற்றுள்ளவர்கள் ஆகி விடுகிறார்கள். பாபா கூறுகிறார், பற்றை ஒரே ஒருவருடன் மட்டுமே வைத்திருங்கள். அப்போது உங்களால் கிரகிக்க கூடியதாக இருக்கும். சிலரால் ஞானத்தை உள்ளெடுக்க முடியாத போது அவர்கள் ஓடி விடுவார்கள். போது பெயர் அவதூறு செய்யப்படுகிறது. போன கல்பத்திலும் நாடகத்தில் அது நடந்தது. நடந்த நொடியில் எதுவெல்லாம் நடந்ததோ அது நாடகத்தில் இருக்கிறது. உங்கள் தாய் மரணித்தாலோ அல்லது மனைவி மரணித்தாலோ அல்வா சாப்பிடுங்கள். பாபாவன் சொல்ற, தாய் மரணித்தாலோ மனைவி மரணித்தாலோ அல்வா சாப்பிடுங்கள் சொல்ற. சில வேளையில சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் தங்களை முழுமையா பாபாட்ட அர்ப்பணிக்க போறோம்னு வரிக்கல வீட்டுல, அப்படி இந்தியாவில எல்லாம் நடந்தது. அந்த சிஸ்டர் கவிதாவோ யாரோ இங்க வந்து நேரம் ஷேர் பண்ணிச்சுங்க, அவ சரண்டை பண்ண போறேன்னு சொல்லி முடிவெடுத்து சென்ட்ரல்ல வந்திருக்க, அவட வீட்டுல இருந்து அண்ணன், அம்மா, அப்பா எல்லாரும் கருவிச்சிருந்துச்சுன்னா, நாங்க எல்லாரும் அப்படியே குடும்பத்தோட எங்கிற கதையை முடிச்சு கொள்ள போறோம்னு முடிவெடுத்துட்டோம் உண்டு. அவமோ பாபா வாவா பாபா பாபான்னு இருந்தா அங்க ஒன்று நடக்கல. அப்படித்தான் நடந்திருந்தாலும் பாபா என்ன செய்ய சொல்ற, தாய் மரணித்தாலோ அல்லது மனைவி மரணித்தாலோ அல்வா சாப்பிடுங்க, இதைத்தான் பாபா சொல்ற. அப்ப நான் நினைக்க கூடாது, நான் இப்படி ஒரு முடிவெடுத்ததால தானே அவையில் அப்படி ஒரு முடிவெடுத்தவே. அப்படியா? பலவீனமானவர்கள் சிறிது அதிர்ச்சி அடைவார்கள். யார் மரணித்தா பலவீனமானவர்கள் சிறிது அதிர்ச்சி அடைவார்கள். பல சன்னியாசிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களால் அங்கே இருக்க முடியாத போது தங்கள் இல்லறத்துக்கு திரும்பி போய் விடுவார்கள். அவர்களுடைய செயல்பாடு அவ்வாறானதாக இருக்கிறது. துறவு, தூய்மை என்று புறப்பட்டு வந்துச்சு, பிறகு வார சில சிக்கல்கள் இன்னல்களால நமக்கு தாக்கு பிடிக்க இல்லாம இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, திரும்பி வீட்டை போயிடு. அப்படி இருக்கக்கூடாது. பலவீனமானவர்கள் அந்த மாதிரி முடிவெடுப்பினர். அப்படி இருக்கக்கூடாது. இந்த செயல்பாடு அப்படி இருக்கு என்றார் பாபா. இங்கே ஒரே ஒரு முக்கியமான விஷயம்தான் இருக்கிறது. நாங்கள் அந்த தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை பெறுகிறோம். நீங்களும் அவர் உங்களுடைய தந்தை என்று நினைத்தால் இங்கே வந்து சொர்க்க ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். இது அதே விஷயம். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்பது நினைவு கூறப்படுகிறது. இறுதியில் சிறிதளவு விளங்கப்படுத்தினாலும் மக்கள் விரைவாக விளங்கிக் கொள்ளுவார்கள். எண்ணற்ற அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன. அவற்றின் மூலம் பாரதம் சீரழிந்து விட்டது. பின்னர் ஒரே வழிகாட்டல் பின்பற்றப்படுவதால் பாரதம் மீண்டும் அரை கல்பத்துக்கு மேன்மையானதாக ஆகுகிறது. நிச்சயமாக தந்தை மட்டுமே அதை மேன்மையானது ஆக்குகிறார். ஒரே ஒரு தந்தை மட்டுமே உங்களை அக்கறைக்கு எடுத்துச் செல்கிறார். எனவே நிச்சயமாக உங்களை மூழ்கச் செய்கின்ற ஒருவரும் இருந்தாக வேண்டும். தந்தை எல்லோருக்கும் சொல்லுகிறார், நீங்கள் நிச்சயமாக விகாரங்களை துறக்க வேண்டும். எல்லாருக்கும் தான் சொல்றார் பாபா. அப்போது உங்களால் தூய்மையான உலகத்துக்கு அதிபதிகளாக முடியும். பாபா உங்களுக்கு ஆஸ்தியை தருகிறார். பல பிரம்மா குமாரிகள் இருக்கிறார்கள். நீங்களும் பிரம்மா குமாரர்கள், குமாரிகளே. நீங்கள் ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகிறீர்கள். இது மிக லேசானது. எவ்வாறாயினும் சிலர் இதை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அதை நடைமுறையில் பயிற்சி செய்வதில்லை. எனவே அம்பு இலக்கை தாக்குவதில்லை. உங்கள் வார்த்தைகளால் மற்றவர்கள் நன்மை அடையலாம், ஆனால் உங்கள் செயல்கள் அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள். நீங்கள் யாருக்கு ஞானத்தை கொடுக்கிறீர்களோ அவர்கள் முன்னேறி கொண்டு செல்வார்கள், ஆனால் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள். அவ்வாறான பலர் இருக்கிறார்கள். சில பேர் வந்து போய் பாபாவை அறிமுகப்படுத்தி அவையில் அந்தாக்கள் வந்து கோஸ் எடுத்து அவையில் எல்லாம் முன்னுக்கு போயிடுவினாம், ஆனால் அவளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அந்த இடத்திலேயே தான் நிற்பின. காரணம் என்னண்டா, அவை தாங்கள் அதை கடைப்பிடிச்சு வாழ்கிற இல்லை, ஆனா அவை கூட்டிக் கொண்டு வந்தால் அதுல நன்மை அடைஞ்சு முன்னேறிடு. இப்படி பலர் இருக்கிறார்கள்.
தந்தை முழு ஆஸ்தியையும் குழந்தைகளாகிய உங்களுக்கே உரித்தாக்குகிறார். இப்போது தகுதி வாய்ந்தவர்களாகி சொர்க்கத்தின் அதிபதிகளாகுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகிறோம். நமஸ்தே சொல்கின்றோம். தாரணைக்குரிய சாரம்சம், மேன்மையானவர்கள் ஆகுவதற்கு உங்கள் பலவீனங்களை நீக்கி சதா ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். ஆத்ம உணர்வு உள்ளவர்கள் ஆகுவதால் உங்கள் புத்தியில் ஞான ரத்தினங்களை கிரகியுங்கள். உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் ஒரே மாதிரி இருக்கட்டும். ஞானத்தை கிரகிப்பதற்கு ஏனைய எல்லோர் மீதும் உள்ள உங்கள் பற்றை நீக்கி ஒரே ஒரு தந்தையில் மட்டும் பற்று வைத்திருங்கள். ஞானத்தை கிரகிப்பதற்கு ஏனைய எல்லோர் மீதும் உள்ள உங்கள் பற்றை நீக்கி ஒரே ஒரு தந்தையில் மட்டும் பற்று வைத்திருங்கள். ஆசீர்வாதம், பாப்தாதாவின் சகவாசத்தோடு இருப்பதால் மாயையை தொலைவில் இருந்தே உணர்வில்லாதவர் ஆக்கி மாயையை வெல்கிறவராகவும் உலகை வெல்கின்றவராகவும் ஆகுவீர்களாக. பாப்தாதாவின் சகவாசத்தோடு இருப்பதால் மாயையை தொலைவில் இருந்தே உணர்வில்லாதவர் ஆக்கி மாயையை வெல்கின்றவராகவும் உலகை வெல்கின்றவராகவும் ஆகுவீர்களாக. நீங்கள் தந்தையிடம் அன்பானவராக இருப்பதால் தந்தையை உங்கள் சகபாடியாக ஆக்குங்கள். அப்போது மாயை தொலைவிலேயே உணர்வில்லாதவள் ஆகுவாள். நான் உங்களுடன் தான் உண்பேன், உங்களுடன் தான் இருப்பேன். என்னுடைய ஆத்மாவை உங்களுடன் தான் ஆற்றுவேன், ஆற்றுகைப்படுத்துவேன். நான் ஓய்வெடுக்கிறது, ஆறுதல் பெறுகிறது உங்களோடு தான் பாபா. வேற யாருடைய மீது எனக்கு அப்படி யாருமே இல்லை. இதுதான் ஆரம்பத்தில் நீங்கள் செய்த சத்தியமா? இந்த சத்தியத்தின்படி தந்தையோடு உங்கள் நாளாந்து செயற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்தால் மாயையால் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது, அவளுடைய விநாசமே நடக்கும். எனவே எப்போதும் உங்கள் சகபாடியை உங்களோடு வைத்திருங்கள். அவருடைய சகவாசத்தினால், சகவாசத்தின் சக்தியினால் அவருடைய சந்திப்பில் திளைத்திருப்பதால் நீங்கள் மாயையை வெல்கின்றவராகவும் உலகை வெல்கின்றவராகவும் ஆகுவீர்கள். எப்போதும் உங்கள் சகபாடியை உங்களோடு வைத்திருங்கள். அவருடைய சகவாசத்தின் சக்தியினால் அவரது சந்திப்பில் திளைத்திருப்பதால் நீங்கள் மாயையை வெல்கின்றவராகவும் உலகை வெல்கின்றவராகவும் ஆகுங்கள். ஸ்லோகம், உங்களுடைய அதி உயர்ந்த மனோபாவத்தினால் உங்கள் இல்லறத்தின் சூழ்நிலையை மாற்றுங்கள். பாபா சொல்ற, என்னுடைய மனோபாவம், என்னுடைய உள்ளார்ந்த ஸ்திதி எவ்வளவு பலமா இருக்குதோ, எவ்வளவு உறுதியா இருக்குதோ, அவ்வளவுக்கு வீட்டு சூழ்நிலையையும் மாத்த சொல்ற. அந்த அது மாற வேணும் சொல்ற. இது ஒரு முயற்சி, இதெல்லாம் கடுமையான உயர்ந்த இலக்குகள். ஓகே, ஓம் சாந்தி. ஒரு நிமிஷம் பாபாவை நினைப்போம். Bye.